நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பேஜ் நம்பர் 82 இருக்குது. சரியா, அந்த பந்தனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தியா, அதோட பிக்சர் தான் ரெண்டு இது, ஸ்கார்ஃப் மாதிரி தலையில் கட்டுறது அதோட பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பந்தனா அப்படின்னு சொன்னால் அதை எப்படி அதை ரெஃபர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வெரைட்டி ஆஃப் பிரைட்டட் கலர்ஸ் க்ளோத் ப்ரொடியூஸ்டு த்ரோ த டையிங் அண்ட் டையிங். சரியா, அதாவது இது கட்டக்கூடிய டை பண்ணக்கூடிய, அதாவது டை அடிக்கிறதுன்னு சொல்லும் போதே மை அச்சு பண்ணக்கூடிய ஒரு வகையான துணி தான் இந்த பந்தனா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியான துணி. சரியா, இந்த பந்தனா வந்து அதிகமாக எங்கே அப்படின்னு சொல்கிறப்ப, நம்மளோட அந்த ஆர்டர் புக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் புக் பார்த்தோம் பார்த்தியா, அந்த ஆர்டர் புக்கிலேயே அவன் என்ன செஞ்சுருக்காங்கனா, நிறைய பிளேசஸ், அதாவது எங்கே காசிம் பசார், பாட்னா, கல்கத்தா, ஒரிசா, சோராப்பூர் இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக இந்த மாதிரியான துணிமணிகளை அவங்க என்ன செய்கிறாங்க, நெஞ்சு அதை வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸ் நிறைய பகுதிகளுக்கு என்ன செய்கிறான், இந்த இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் அதிகமாக அனுப்பப்படுது. இந்தியாவில் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விதமான துணிமணிகளை கலெக்ட் பண்ணி அவன் என்ன செய்கிறான், இந்த உலகம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் அவங்க அனுப்புகிறாங்க. சரியா, இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மசோலிப்பட்டினம் ஆந்திரா பிரதேசத்தில் தான் மிட் 19th century. சரியா, அதாவது 19th நூற்றாண்டோட இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த மாதிரியான பிரிண்டட் டிசைன் இருக்கக்கூடிய துணிமணிகளை அதிகமாக பிரிண்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரியா, இந்த பந்தனா டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதான் டார்க் பிரைட் கலர் அப்படி தானே, அதை பார்க்குறப்ப நல்லா பிரைட்டாக இருக்குது, உள்ளே நிறைய டிசைன்ஸு, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு விதமான டிசைன். இந்த ஒரு ஸ்கார்ஃபை பார்த்தாலே உனக்கு தெரியுது, சுற்றி பார்டர் கொடுத்துருக்காங்க, அந்த பார்டருக்குள்ளே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, வெளியே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்த உடனேயே யூரோப்பியன் மக்களுக்கு என்ன செய்யுது, அதை பார்த்தாலே நம்ம பிடிச்சிக்குது, அதாவது ஸ்கார்ஃப் மாதிரி தலையில் கட்டுறப்ப அதனால் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரியான பந்தனா வெரைட்டியான துணிமணிகள் தான் அதிகமாக யூரோப்பியன் பகுதிகளில் என்ன செய்கிறாங்க, வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை அதிகமாக வாங்க ஆரம்பித்தோடனே பிரிட்டிஷ் என்ன செஞ்சிருவான், அடுத்து இந்திய துணிமணிகளை அதிகமாக விற்பனை பண்ண அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி மற்ற எந்த பயிர் வேலைகளையும் செய்ய விடாமல் இந்த மாதிரி காட்டன் பயிர்களையே அதிகமாக அவன் விளைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரியா, அதுதான் அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடியது. இதில் வந்து நிறைய இந்த பந்தனா துணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதில் சுற்றி ஒரு 2-3 கலர்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க, அதோடு என்ன செய்கிறாங்க, நடுவில் கோல்டன் த்ரெட்டு இருக்க மாதிரி ஒரு எம்ப்ராய்டு அதில் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து அதிகமாக இந்த பந்தனா மெத்தட் வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, எங்கே தயார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, ராஜஸ்தான் அண்ட் குஜராத் இந்த பகுதிகளில் தான் இந்த பந்தனா அப்படிங்கிற வெரைட்டியான சால்வைகள் துணிமணிகள் வந்து அதிகமாக அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க, அதை தான் அவங்க தயாரிக்கிறாங்க. சரியா, அங்கேருந்து பல இந்தியாவில் இருக்க பல பகுதிகளில் இந்த துணிமணிகளை வாங்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் என்ன செய்கிறாங்க, அதை விற்பனை பண்ணுற அளவுக்கு நம்ம பிரிட்டிஷால் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டெக்ஸ்டைல் ட்ரேடு வந்து அதிக அளவில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹிஸ்ட்ரியில் நம்ம லெசன் 7 பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிதானே. இப்போ பார்க்குறது புக்கில் பேஜ் நம்பர் 83, உன்னுடைய பார்ட் 2 புக்கில். சரியா, 83 இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் யூரோப்பியன்ஸ் மார்க்கெட், நம்ம இந்திய டெக்ஸ்டைல்ஸ் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இருந்துச்சு, எவ்வளோ தூரம் டிமாண்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ இயர்லி 18th century அப்படின்னா, நம்ம முன்னாடி இருக்க 18th நூற்றாண்டோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த உள்ளூர் சில்க்கு வந்து அதிக அளவில் யூரோப்பில் வந்து தேவைப்படுது. அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க அதிக இம்போர்ட் வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு அவங்க தேவைகளை வந்து நம்ம இந்திய டெக்ஸ்டைலால் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இருக்குது. சரியா, அப்போ அந்த நேரத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஏன்னா பிரிட்டிஷ் வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் இதில் பார்த்துருந்தோம், நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து வச்சுருப்போம் அப்படின்னா, பல அது ஆயிரக்கணக்கில் இருக்கும் அந்த ஆர்டர்ஸ். அப்போ அவ்வளோ தூரம் ஆர்டர்ஸ் இருக்கப்போ அவனுக்கு அதில் லாபம் அதிகமாக இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், இந்த ப்ராடக்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்காகண்ட அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த காட்டன் பருத்தி இறக்குமதி தடை, அதாவது காட்டன் இம்போர்ட் ஆக்ட் ஒன்று கொண்டு வரான். சரியா, காட்டன் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு ஆக்ட் கொண்டு வரான், அதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, 1720 கேலிக்கோ ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வரான். கேலிக்கோ அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், நம்ம அந்த வெஸ்ட் பெங்காலில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அவன் உள்ளே வந்ததுனால தான் அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு காலிக்கோ துணிமணிகள் வெரைட்டி வச்சுருந்தான். புரிஞ்சிச்சா, அந்த மாதிரி இவன் என்ன செய்கிறோம்னா, ஒரு சட்டம் புதுசாக கொண்டு வரான், காலிக்கோ ஆக்ட்.
அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த இந்தியாவில் வந்து அதிகமாக இந்த பெரும்பாலான பொருட்கள் என்ன செய்யுது, பருத்தியும் இந்த சில்க்கு தான் அதிகமாக தேவைப்படுது யூரோப்பியன் பகுதிகள். அப்போ இந்த ஒரு பொருளாதார பாதுகாப்புக்காக அவன் என்ன செய்கிறான்னா, இந்த பருத்தி வந்து உலக வேர்ல்டு மார்க்கெட்டில் அதிக அளவுக்கு ரொம்ப அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தையாக இருக்குது. அந்த நேரங்களில் தான் இங்கிலாந்தில் வந்து ஒரு ரெவல்யூஷன், தொழில் புரட்சி நடக்கிற காலத்தில் இந்த பருத்தியை என்ன செய்கிறாங்க, பருத்தி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு தடை வந்து அவன் விதிக்கிறான் இந்தியாவில். இப்போ இது ஏன்னா அவனுக்கு அங்கே தொழில் புரட்சி நடந்துட்டு இருக்க நேரத்தில் நம்ம இந்த காட்டானில் அவனால் கவனம் செலுத்த முடியலை அப்படிங்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், இந்த ஒரு தொழில் புரட்சி நடக்கிற நேரத்தில் இந்த ஒரு தடை சட்டத்தை கொண்டு வரான். அதுதான் காலிகோ ஆக்ட். அப்படின்னா என்னென்னா பருத்தி இறக்குமதி தடை சட்டம், சரியா? அதுதான் அவன் கொண்டு வந்திருக்கான், சரியா? அதுக்கப்புறமேலும் இந்த காலிகோ பிரிண்ட் வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டில் காட்டனோட உற்பத்தி அதிகமாக, காட்டனோட பயன் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால எல்லோரும் என்ன செய்கிறாங்க, அதிகமாக இந்த காலிகோ பிரிண்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். காலிகோ பிரிண்ட்ஸ்னால் ஒரு பிளெயின் ஒயிட் துணியில் என்ன ஒயிட் துணி, காட்டன் துணி, அந்த காட்டனில் இருக்கக்கூடிய பிரிண்டட் தான் இந்த காலிகோ பிரிண்டட். அப்போ அந்த காலிகோ பிரிண்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவனுக்கு டிமாண்ட் தேவைப்படுது, தொழிலாளர்களால் அவ்வளோ தூரம் அதை உற்பத்தி பண்ண முடியலன்னு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறான். அது மூலமாக நிறையா மஸ்லின் உடனே என்ன செய்கிறான், அந்த காட்டன் துணி மட்டும் கிடைக்கலன்னா மஸ்லின் துணியில் இந்த மாதிரியான டிசைன்களை போட்டு அவன் நிறைய பொருட்களை, நிறைய காலிகோ துணிகளை அவன் என்ன செய்யறான், ப்ராடக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், சரியா? இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா ஏற்கனவே அங்கே தொழில் புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய தொழில்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் புதுசாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இங்கிலாந்தில் 1764 ஸ்பின்னிங் ஜென்னி அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நெசவாளர்கள் தான் என்ன செய்கிறாங்க, கையில் அந்த பிரிண்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலாக அவர் என்ன செஞ்சிட்டார், ஒரு புது மிஷின் கண்டுபிடிச்சார். ஏன்னா தேவை அதிகமாக இருக்குது அந்த பொருளுக்கு, தொழிலாளர்கள் அவ்வளோ தூரம் உற்பத்தி பண்ண முடியாததுனால இவன் என்ன செய்கிறார், ஒரு மிஷின் ஜென்னிக்கு அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்பின்னிங் மிஷினை கண்டுபிடிக்கிறார், சரியா? அப்போ அது வந்து ஒரு ஒரு நேரத்தில் இப்போ 100 பேர் ஒரு 100 துணி செய்கிறாங்கன்னு சொன்னால், இதே சேர்ந்து ஒரே நேரத்தில் 1000 துணிகள் அந்த மிஷினில் அவங்க செய்கிற மாதிரியான, ஒரு மணி நேரத்தில் 1000 துணிகள் செய்கிற அளவுக்கு ஒரு ஸ்பின்னிங் ஜென்னி அப்படிங்கிற ஒரு மிஷினை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமேடு தான் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கிறது இதோட ரொம்ப, ஏன்னா அது வரைக்கும் கப்பல் வழியில் தான் இப்போ வாணிபம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, கடல் வாணிபம்க்கு சீ ட்ரேடு தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை இது பண்ணுறதுக்காக தான் ஸ்டீம் இன்ஜின், ரிச்சர்ட் ஆர்க்ரைட் அப்படிங்கிற ஒரு 1789 ஒரு ஸ்டீல் இன்ஜின் கண்டுபிடிச்சதுனால தான் இந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கே ஒரு புதிய, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக கடலில் போய் கொடுக்கறத விட ஸ்டீம் இன்ஜின் மூலமாக ஈஸியாக செஞ்சிடறாங்க பொருட்களை மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், அந்த பொருட்களை பருத்தியை வாங்க இறக்குமதி செய்ய ஏற்றுமதி செய்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு முறையாக போயிடுச்சு. இதே நேரத்தில் நம்மளோட டச்சுக்காரர்களும் நம்ம இந்தியாவை தேடி வராங்க இந்த பட்டு துணிகள் தேடுறதுக்காக. அதை அவங்க தடுக்கிறதுக்காக தான், அவனோட பிரிட்டிஷோட பவரை காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சில ஆக்டுகளை, சட்டங்களை போட்டு டச்சு வரவிடாமல் பிரிட்டிஷே நம்மளுடைய எல்லா காட்டன் துணிகளையும் யூஸ் பண்ணுற மாதிரியான செயல்படுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பேஜ் நம்பர் 84 வந்து நமக்கு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அது என்னென்னா, அது மேஜர் சென்டர் ஆஃப் வீவிங் இன் த 18th century, சரியா? இப்போ 18th நூற்றாண்டோட கடைசி பகுதிகளில் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரியான மேஜர் வீவிங் சென்டர்ஸ், எங்கெல்லாம் இந்த மாதிரி நெசவு தொழில்கள் வந்து அதிகமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த மேப் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கோ, நீ லெசனை ரீட் பண்ணுறப்ப இந்த மேப் ஒரு தடவை பார்த்து வச்சுக்க, எக்ஸாமில் வந்து மோஸ்ட்லி இந்த மேப் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம், அது ஒவ்வொன்றிலே ஒவ்வொன்றையும் அந்த இன்பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, அந்த இண்டெக்ஸ் எழுதிடு. இண்டெக்ஸில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டார்னால் அது பிளெயின் ஒயிட், சரியா? இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்கன்னா அது செக் ஸ்ட்ரிப் கோடு போட்டது, கட்டம் போட்ட மாதிரி சேலைகள். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டைமண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறது சிந்தட்டிக், சரியா? ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்கிறது சில்க். இதெல்லாமே எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி இடங்களில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த மேப்பும் உனக்கு காமிக்கும், சரியா? இந்த மேப்பை பார்த்து வச்சுக்க, லெசன் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹூ வேர் த வீவர்ஸ். வீவர்ஸ்னால் யார், நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க யார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த நெசவு வேலை செய்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிஸ் தான் இந்த வீவர்ஸ், சரியா? அவங்களோட வேலை என்னது, தொழில் நெசவு செய்கிற வேலைகள் தான், அவங்க துணி நெய்கிறது தான் அவங்களோட வேலை, சரியா? இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான பேரில் இவங்க இருக்காங்க. தண்டி வீவர்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பெங்காலில் தான் இந்த மாதிரி தண்டி வீவர்ஸ் அதிகமாக இருக்காங்க.
அதுக்கப்புறம் ஜலாக்காஸ் ஆர் மான்னின் அப்படிங்கிற வீவர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா சைடு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா சேல் அண்ட் த காலிகோட் அண்ட் த டிவான்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. இந்த மாதிரி ஒவ்வொரு வீவர்ஸ் வந்து ஒவ்வொரு பகுதியில் இந்தியாவில் இருக்க பல பகுதிகளையும் இந்த மாதிரியான வீவர்ஸ் தான் வீவர்ஸ் கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க. இவங்க அப்படி பரம்பரையாக அதே தொழில் செய்கிறவங்க நெசவாளர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க என்ன செய்கிறாங்க, பரம்பரையாக இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்க தான் இவங்க. சரியா, இதோட ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக அந்த ஸ்பின்னிங் நூல் நூற்கிற இதில் வேலைகள் வந்து அதிகமாக பெண்கள் தான் அதிகமாக ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரியா, அதில் அந்த சக்கரான்ற தக்லி அப்படின்னா தறி, தறி நம்ம படிச்சு கட்டை மாதிரி இருக்கு இப்படி அடிப்பாங்க, நெசவு தொழில் அப்படிங்கிறத நம்ம நிறைய இதில் பிக்சர்ஸ் பார்த்துருப்போம் அப்படி தானே. அப்போ ஒரு தறி மாதிரி இருக்கும், தறினா அவங்க கையில் இப்படி அடிப்பாங்க, அதில் நூல் நூக்குறது ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், அதில் என்ன செய்கிறாங்க நூல் சுற்றுற நூல் நூக்குற ஸ்பின்னிங் அது இன்ஸ்ட்ருமெண்ட் அதுதான். சரியா, இது எல்லாமே அவங்க வீட்லேயே வச்சுருப்பாங்க, எல்லாமே கையால் செய்யக்கூடிய ஒரு பொருட்கள். இது எல்லாமே பெரும்பாலும் பெண்கள் தான் அதிகமாக இந்த மாதிரி வீவிங் வேலையை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரியா, அப்போ இந்த பெண்கள் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கப்ப இந்த வீவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு போட்டியாக இருந்தது என்ன அப்படிங்கிறப்ப இந்த நெசவு தொழில்கள் வந்து அதில் புதுசாக அவங்க கண்டுபிடிச்ச கட்டிய டை இப்படிதான். ஏன்னா அந்த நூலில் வந்து சாயம் பூசுறது அப்படிங்கிறது புது முறைகளில் தான் அந்த சாயம் பூசுறது தான் நிறையா நம்ம பார்த்தோம். பந்தனா அந்த மாதிரி ஜம்தானி இதெல்லாமே என்னது நிறைய சாய தொழில், ஊதா கலர் சாயம் பூசுறவங்க நம்ம லாஸ்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். சரியா, அப்போ அந்த மாதிரி ஆண்கள் வந்து எந்த மாதிரியான வேலைகள் அவங்க செய்கிறாங்கன்னா இந்த மாதிரியான டைப்பன் சாயம் பூசுகிற வேலைகள் வந்து அவங்க அதிகமாக செய்கிறாங்க. இந்த சாய பூசப்பட்ட துணிமணிகள் தான் அதிக அளவு நம்ம இந்தியாவில் வந்து உற்பத்தி அதிகமாக பண்ணாங்க, அதுவும் மற்ற நாடுகளில் அதுதான் அதிகமாக தேவைப்பட்டு. சரியா, இப்படி நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நெசவு தொழில் திடீர்னு ஒரு இடத்துல டிக்ளைன் ஆகுது, ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா, அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் த டிக்ளைன் ஆஃப் த இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ். நம்ம இந்திய தொழில்கள் இந்திய நெசவு தொழில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிட்டனில் ஏற்படுத்தக்கூடிய தொழில் புரட்சி மூலமாக என்ன செய்ய ஆரம்பிச்சுனா நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா ஸ்பின்னிங் ஜென்னி அப்படிங்கிற ஒரு மிஷின் நூல் நூக்கிற மிஷினை கண்டுபிடிச்சிட்டான். அப்போ அவன் இங்கே 100 பேர் செய்கிற வேலையை அங்கே ஒரே மிஷினில் அவன் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடறான், அதிக அளவு உற்பத்தியும் அங்கே பண்ண ஆரம்பிச்சிடறான். சரியா, அப்போ அந்த காட்டன் இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் நிறைய காட்டன் தொழிற்சாலைகளோட வளர்ச்சி வந்து நம்ம இந்தியாவை வந்து அதிகமாக பாதிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம இந்திய தொழிலாளர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியை விட பிரிட்டன் மிஷினில் செய்யக்கூடிய உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது யூரோப்பியன் மார்க்கெட்டில் ரொம்ப வேகமாக விற்பனைக்கு அனுப்பப்படுது. சரியா, அதே மாதிரி அடுத்து என்ன செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட எக்ஸ்போர்ட்டிங் வந்து பிரிட்டனில் அதிகமாகிடுச்சு, நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு, உற்பத்தியும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவன் மிஷினில் செய்கிறான், நம்ம கையில் செய்கிறோம் எல்லா வேலைகளும். அதனால் இதில் வந்து பாதி அளவுக்கு தான் இதில் ப்ராடக்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி அவன் அதிக அளவு உற்பத்தி பண்ணாலும் ஏற்றுமதியாகவே ரொம்ப அதிகமாக மற்ற அமெரிக்கா மார்க்கெட்லேயும் யூரோப்பியன் மார்க்கெட்லேயும் அவன் கொண்டு போய் ஈஸியாக அவன் விற்கிறதுக்கான ஒரு ரெண்டு விடுமுறை நடந்ததுனால நம்ம இந்திய தொழில்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய வீவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.